ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, நம்ம எதனா ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு பியூட்டி பார்லருக்கு போய் நம்ம முகத்தை வந்து ப்ளீச்சிங் பண்ணி பளிச்சுனாக்குறோம்ல, அதை வந்து பியூட்டி பார்க் போகாமே நம்ம வீட்டில் இருக்கிற ரெமிடன்ஸை வச்சு நம்ம எப்படி அப்படி பண்ணுறதுன்னு தான். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த முகத்தை வந்து நம்ம பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி அதாவது காப்பி பவுட்ரு பேக்கேஜ் இந்த ஃபேஸ் வாஷ் இது தான் நம்ம ரெடி பண்ணி நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணி கிளியர் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியமாக இருக்கிற பவுல் ஒன்று எடுத்துக்கினு, அதில் வந்து இன்ஸ்டன்ட் காப்பி பவுட்ரு, அந்த காப்பி பவுடருடைய தூள் இல்லைன்னா நீங்கள் அரைச்சி வச்சுருந்தா காப்பி பவுட்ரு அதை எடுத்துக்கணும் தேவைன்ற அளவுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 2 டீஸ்பூன் வந்து கடலை மாவு அது கூட சேர்த்துக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூனு அதாவது புளிக்காமல் நல்லா இருக்கிற தயிர், புளிக்காமல் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற அந்த தயிரை வந்து அதில் சேர்த்து இது மூணு இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அப்ளை பண்ணி வச்சுக்கின்னு இதை எப்போ பண்ணி எப்போ போடணும்னா, இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் என்ன பண்ணணும், படுக்கிறதுக்கு முன்னே இந்த நான் சொன்ன இந்த மூணு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கி இந்த பேக்கேஜ் எடுத்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது கரெக்டாக 5 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், மூஞ்சில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். அதாவது நீங்கள் இப்போ எண்ணெய் மசாஜ் எல்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம், அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸில் மசாஜ் பண்ணணும். அப்படி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது தான் அந்த உள்ள இருக்கிற எண்ணெய் பசை இந்த தேவையில்லாத அந்த செல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வரும். நீங்கள் 5 மினிட்ஸ் கரெக்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணோம், அந்த பேக்கேஜ் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சுத்தமான தண்ணி, உப்பு தண்ணி இல்லாமல் நம்ம குடிக்கிறோம் பார்த்தியா சுத்தமான தண்ணி, அதாவது ஆரோ வாட்டர் அந்த மாதிரி, அந்த தண்ணியில் உங்கள் மூஞ்சி கழுவணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா, சுட தண்ணியிலையோ இல்லை ரொம்ப ஜில்லுன்னுக்கிற ஐஸ் வாட்டர்லையோ கழுவக்கூடாது, நார்மல் தண்ணியாக இருக்கணும், அதுவும் சுத்தமான தண்ணியாக இருக்கணும். இந்த தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா முகத்தை கழுவிட்டிங்கன்னா கழுவிட்டு தூங்கிடணும். அப்படி நீ தூங்கும் போது இந்த பேக்கேஜ் போட்டதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா, ராத்திரியில் உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி உங்கள் முகம் வந்து நல்லா பொலிவாயிடும். காலையில் பார்க்கும்போது நல்லா அப்படி ப்ளீச்சிங் பண்ண மாதிரி நல்லா பளபளப்பாக இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு நைட்டு டைம் இல்லை வேலையெல்லாம் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுறது நான் காலையில் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு அப்படின்னீங்கனாலும், நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னே அந்த 1/2 hour இல்லை 1 hour அப்படி நீங்கள் ரெடி ஆகும்போது அப்போது இந்த பேக்கை நீங்கள் ரெடி பண்ணி நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டு நீங்கள் அதே மாதிரி நல்லா சுத்தமான வாட்டரில் ஃபேஸை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட் எப்படி பலன் தருமோ அதே மாதிரி காலையில் அந்த பலன் தரும். உங்களுக்கு நல்லா உங்கள் முகம் வந்து நல்லா பிரைட்னஸ்ஸாக இருக்கும், சரிங்களா? அப்படி பிரைட்னஸ்ஸாக இருக்கும். இந்த காப்பி பவுட்ரு பார்த்திங்கனாவே நார்மலாகவே உங்கள் மூஞ்சில் வந்து ஒரு ஸ்க்ராப் மாதிரி நம்ம இந்த அது அந்த காப்பி பவுட்ரு கூட கொஞ்சம் சக்கரை தேஜு கலந்துட்டு காப்பி பவுட்ரு ப்ளஸ் சக்கரை வந்து கொஞ்சம் சுகர் கலந்து நீங்கள் மூஞ்சில் போட்டு நல்லா தேய்க்கும் போது நம்ம அந்த சாமான் மலம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ராப்பு அது எப்படி அது ரஃப்பாக இருந்து அந்த தேய்ச்சி அந்த அழுக்கலாம் எடுக்குதோ அந்த மாதிரி நம்ம ஃபேஸை வந்து இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடும்போது நம்ம முகத்தில் அதாவது இறந்து போன செத்துட்டு அந்த செல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த எல்லா அழுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம மசாஜ் பண்ணும்போது அதெல்லாம் என்ன ஆகுனா அப்படியே கிளியராக வந்துட்டு உங்கள் மூஞ்சி வந்து நல்லா பொலிவாயிடும். அதே மாதிரி கடலை மாவு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறத்தை மாத்திர தன்மக்குது. இப்போ நீங்கள் கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் கடல் மாவு நார்மலாகவே நீங்கள்லாம் ஏற்கனவே அப்ளை பண்ணுவீங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு என்ன பண்ணணும், அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணின்னு வரும். தயிர் எதுக்காக நம்ம சேர்க்குறோம்னா, நம்ம ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும் ஸ்கின்னு, அந்த ட்ரை ஸ்கின்னு போயிட்டு நல்லா ஈரத்தன்மையோடு இருந்தால் தான் வந்து நம்ம முகம் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். அதனால தான் இந்த தயிரும் சேர்க்குறோம். ஸோ இந்த மூணு கலவையும் நீங்கள் வந்து சேர்த்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மூஞ்சி வந்து உங்கள் முகம் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். நீங்கள் பியூட்டி பார்லருக்கே போகத்தவில்ல. இந்த முறையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முகம் வந்து நல்லா பளபளப்புன்னு இருக்கும். நீங்கள் இனிமேல் வந்து பியூட்டி பார்லர் போய் நம்ம முகத்தை வந்து நல்லா பளபளப்பாக ஆக்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பொருளே யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் அந்த பேக்கேஜ் போட்டு எல்லாம் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்கள் கையில் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைஸ் அந்த க்ரீம் இருந்தாவோ இல்லை நேச்சுரல் க்ரீம் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் இருக்குது, அதாவது
சோத்து கத்தாய் ஜெல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முறை கழுவினீங்கன்னா இன்னும் ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஏற்கனவே மாய்ஸ்சரைஸ் எதனா க்ரீம் வச்சுருக்கிறதோட ஆலோவேரா ஜெல்லு யூஸ் பண்ணுறது நேச்சுரலாக அது இன்னும் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அப்படி எங்கள் வீட்டில் அது இல்லைன்றவங்க ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டில் வாங்கி வச்சாவே வரும், நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் ஆலோவேரா ஜெல்லு பற்றி உங்களுக்கு நிறைய போட்டிருப்பேன், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.